ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான எல்லாருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிச்சமான பிளாக் கரண்ட் டோனட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஆர்டினரியாகவே மைதா மாவில் கோதுமை மாவில் பிளெயின் டோனட் செய்திருப்போம். இந்த பிளாக் கரண்ட் டோனட் வந்து ரொம்ப எம்மியாகவே இருந்துச்சு. ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கா. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். இதில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஈஸ்ட் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 எக் வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த முட்டை சேர்த்ததும் ஃப்ளேவருக்காக ஒரு 3 டிராப்ஸ் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். பிளாக் கரண்ட் க்ரஷ் வந்துட்டு 3 to 4 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன், 2 கப் மைதா மாவுக்காக. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முட்டை ஈஸ்ட்டு சேர்க்கறதுனால இந்த டோனட்ஸ் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். இன்னும் சாஃப்ட் வேணும்னா கொஞ்சம் வந்து பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா வந்து உடம்புக்கு கேடு. ஸோ நான் வந்து முட்டை ஈஸ்ட் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணியதோ ஒரு 50 மில்லி வந்து மெல்டட் பட்டர் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து அன்சால்டட் பட்டர் தான். 1 பிஞ்ச் சால்ட் கூட இந்த டோனட்ஸுக்கு சேர்த்துக்கிட்டேன். இப்போவும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கையால் நல்லாவே சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கையில் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கவர் போட்டு வச்சிடலாம். ஒரு ஈரத்துணி போட்டு கூட மூடி வச்சுட்டா 1 ஹவர் அப்படியே வச்சுட்டு பொரிக்கும்போது நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நான் இன்றைக்கி வந்து சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். கடல் எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணலாம், தேங்காய் எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பரோட்டா மாவு மாதிரி நல்லா அடித்து விரவிக்கணும். தென் இந்த மாதிரி பாலாட்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தட்டிட்டு ஆயில் நல்லா சூடு வந்ததும் சேர்த்து பொரித்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஆயிலில் போடும்போது ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். தென் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரித்து எடுக்கும்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொரித்து எடுக்கணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்கும். இல்லைன்னா வெளியெல்லாம் முருகலாயிட்டு பன் வந்துட்டு உள்ளெல்லாம் வேகாமல் கிடைக்கும். ஸோ நான் இது மாதிரி ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேம், அப்புறம் மீடியம் ஃப்ளேம், அப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். எல்லா டோனட்ஸுமே எனக்கு கரெக்டான பக்குவத்தில் வெந்து கிடைச்சிது. வெனிலா எசன்ஸ் சேர்க்காமல் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்து செய்யலாம். இந்த பிளாக் கரண்ட் கூட வெனிலா எசன்ஸ் சேரும்போது இன்னொரு டாப்பாகவே இருக்கும். இதே பிளாக் கரண்ட் க்ரஷில் வந்து கேக் ரெசிபி கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் 1.4K வீடியோஸ் இருக்குது. ஷார்ட்ஸ் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு வெடித்து அழகாட்டு வெந்து கிடைச்சிது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டான எம்மியான ரெசிபி, கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்க விரும்பியே சாப்பிடுவாங்க. இந்த பிளாக் கரண்ட் க்ரஷ் சேர்க்கும்போது இன்னும் ஒரு சுவையை கொடுக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். எல்லா டோனட்ஸுமே நான் எப்படி பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு லைக் போட்டுடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க. இன்னும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம். தேங்க்யூ. You're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away, as you fade away. Yeah, I'm about to fade away. Cause every time I wake up, I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden, I don't look at anything the same way. Gotta build up of my thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so inconvenient, okay. Just let me be me and I'll stay out of your way. I can see the way you look.